ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் மான்சேஷனில் லைக் மான்சேஷன் ஃபியூச்சர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த எலிஜிபிலிட்டியை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கும் இந்த ஃபியூச்சர் வந்து இனேபிள் ஆகும், அவைலபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீடெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்குங்க, லைக் சப்ஸ்கிரைபர் எலிஜிபிலிட்டியை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தா மான்சேஷன் ஃபியூச்சர்லேயே ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 1,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் அவைலபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபியூச்சர்ஸ் ஆன கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், டேக் பண்ணுற அட் போட்டு மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபியூச்சராக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் அப்படிங்கிறத கம்மி பண்ணது நல்ல ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்டை கம்மி பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் வந்து அதை தப்பாக யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்தினால. ஏன்னா யாருனாலும் யூஸ் பண்ணலாம், லைக் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எலிஜிபிலிட்டியை கொண்டு வரும்போது நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான வேலையை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உங்களுடைய சேனல் மான்சேஷன் இனேபிள் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து இனேபிள் ஆகும். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மான்சேஷன் இனேபிள் ஆனாலே 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் ஆயிரும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு டேப் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெருசாக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சருக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது ரீசெண்டாக வந்து இந்த ஷாப்பிஃபை ஆப்ஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணும்போதே அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் கூட அதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இருந்தது. இப்போ ரீசெண்டாக செக் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இந்த ஷாப்பிங் அதாவது மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபியூச்சருக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்களே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீடெயில் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். இனிமே வந்து மான்சேஷன் இனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கும் இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து இனேபிள் ஆகும், லைக் ஜாயின் பட்டன் மாதிரியே தான். நீங்கள் வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக உங்களுடைய சேனலுக்கும் இது வந்து அவைலபிள் ஆகும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். அதே மாதிரி இந்த அப்டேட் வந்து இப்போவே வந்துருச்சா, லைக் வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. உங்களுடைய சேனல் மான்சேஷன் இனேபிளாக இருந்தாலே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் தமிழ் டிவி இன்ஃபோ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 3,220 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. பட் அதில் ஷாப்பிங் ஆப்ஷனும் இனேபிள் ஆயிருச்சு. அதே சமயம் அதில் மோர் ஆப்ஷன் அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ட் ஷாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆப்ஷன்ஸ் வந்து ஷாப்பிஃபை அதுக்கடுத்து ஸ்ப்ரெட் ஷாப் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீ ஸ்ப்ரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் அப்படிங்கிற இந்த ஒரு டேப்பை நான் வந்து பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை பற்றினா டீடெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். அஃப்கோர்ஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்து நல்ல நல்ல அப்டேட்ஸ் தான் ரீசெண்ட் டயத்தில், லைக் சப்ஸ்கிரைபர் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்மி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருக்கட்டும், டேகாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், அண்ட் மான்சேஷன் ஃபியூச்சரில் ஜாயின் பட்டனாக இருக்கட்டும், இப்போ வந்துருக்கிற இந்த ஷாப்பிங் ஆப்ஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் வந்து நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு கிடைக்கிற விதமாக வந்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். பர்டிகுலராக இந்த அப்டேட்டை பற்றின டீடெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி முடிச்சு தேவைதான் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃபீஸ் செட் பண்ணிங்கன்னா நான் போடுறது மேலே எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.